ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அ சேனல் டவுஸ். இன்னைக்கு வந்து நம்ம சைரன் மூவியோட ரிவ்யூக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த மூவியில் வந்து ஜெயம் ரவி மற்றும் அனுபமா பரமேஸ்வரன், கீர்த்தி சுரேஷ் இவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் ஜெயம் ரவி வந்து ரெண்டு கேட்டப்பில் வர்றாரு. ஒரு கேட்டப்பில் சால்ட் அண்ட் பேப்பர் லுக்லையும், இன்னொரு கேட்டப்பில் வந்து நம்ம எப்போ பார்க்குற ஜெயம் ரவியாக வந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த படம் வந்து அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் பேஸ் பண்ண படம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்துக்கு வந்து நம்ம தியேட்டருக்கு ரிவ்யூக்கு வந்திருக்கோம். ஸோ ஆடியன்ஸ்லாம் ஒன்று ஒன்றா வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஆடியன்ஸ் கிட்ட இந்த படத்தோட ரிவ்யூ கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க போகலாம். உண்மையான ரிவ்யூ நீ போடும் போதே உண்மையான ரிவ்யூன்னு போட்டுக்கோ. ஆமாம், படம் வந்து ஆக்சுவலாக பார்த்தோன்னா இவர் சொன்ன மாதிரி கீர்த்தி சுரேஷ் எனக்கு நார்மலாகவே பிடிக்காது. கீர்த்தி சுரேஷ் எதுக்கு செட் ஆவாங்கன்னா ஏர்டெல் சூப்பர் சிங்கரில் உட்காந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாம், அதுக்கு தான் செட் ஆவாங்க. ஒரு அம்மாவோட பொண்ணோட சென்டிமெண்ட் படம். ஒரு அப்பா ஜெயிலுக்கு போனால் என்ன நடக்கும் பொண்ணோட இது? அவர் வேற லெவல் ப்ரோ, செம்மையா என்ட்ரன்ஸ் வேற லெவல் வச்சு தள்ளுறாரு படம். இந்த படம் 100% கேரண்டி. யார வேணாலும் பர்ஃபெக்டாக சொல்லலாம். 90% ப்ரோ. சைரன் இந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். ஜெயம் ரவி சார் அவங்க வந்து உண்மையிலே சொல்கிறேன், மினிமம் கேரண்டி எப்போவுமே. இந்த படமும் நல்லா சூப்பர் ஹிட் ஆகிருக்கு. வாழ்த்துக்கள் ஜெயம் ரவி சார். சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் செம்மையாக இருக்கீங்க. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் நீங்கள் ஒரு வயசு பையனாகவும் அப்புறம் ஒரு வயசு பொண்ணுக்கு 13-14 வயசு பொண்ணுக்கு அப்பாவாகவும் அது நல்லா கச்சிதமாக இருக்கிறீங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து சாம் சிஎஸ் நினைக்கிறேன். வப்பமான சாம் சிஎஸ் நீங்கள் எங்கே பார்க்குறீங்க? சும்மா தாரா 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 அப்படின்னு சாம் மியூசிக் வந்து அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, உள்ளே புதுசு புதுசாக உங்களுக்கு கொலை பண்ணுறது எப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அதை நல்லாயிருக்கு அந்த கொலை பண்ணதெல்லாம். அது எப்படின்னா, இப்போ நீங்கள் யாரை கொலை பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க முன்னாடி போய் நின்றுட்டு, யாரே நீ யாரை கொலை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அவர் கையை வாயெல்லாம் கட்டி போட்டுடணும். கட்டி போட்டுட்டு நீ வந்து தொப்பர் இது மாதிரி ஒன்று தத்து காதில் வச்சுனி, ஏன்னா நீ செத்துப்போகக்கூடாது. ஓகேவா? வச்சுட்டு என்ன பண்ணணும்னா, அந்த தகர் தத்து டைன் 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 தைச்சுன்னா அவர் காதுலேருந்தோ மூக்குலேருந்தோ ரத்தம் வந்து செத்து போயிடுவாராம். ஓகேவா? ஏன்டா எல்லாம் சிரிக்கிறீங்க? சிரிக்காதீங்க, அவங்க சீரியஸாக சொல்லிட்டு இருக்காங்க. நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு தொண்டை தண்ணி வத்த போய் சிரிக்கிறாங்கடா. ரேட் வந்து ஒரு 6.2 கொடுக்கலாம். அண்ட் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது. ஆனால் முக்கியமான ரெண்டு கேரக்டர் ஜெயம் ரவி அண்ணா ஆகட்டும், கீர்த்தி சுரேஷ் மேம் ஆகட்டும், நம்ம இது வரைக்கும் பார்த்த அந்த ரெண்டு பேர் வந்து இந்த படத்தில் கிடையாது. ஸோ டிஃப்ரெண்டான விஷயம் பண்ணியிருக்காங்க. சினிமாவில் ஆக்டிங்க்கு ட்ரை பண்ணுற பீப்புள் வந்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோ விஷயம் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமே வந்து ஒரு படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணி தியேட்டரில் மட்டும் வந்து படத்தை பார்த்துருக்கேன். தேங்க்யூ. படம் ஆக்சுவலாக நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டான கான்செப்டாக இருந்தது. ஜெயம் ரவி சார் வந்து சால்ட் அண்ட் பேப்பரில் நல்லா பண்ணியிருந்தார் அவர். அண்ட் ஃபாதர் அண்ட் டாட்டர் ரோல் வந்து நல்லா சூட் ஆச்சு அவருக்கு, நல்லா பண்ணியிருந்தார். ஒர்க் அவுட் ஆயிருந்தது, இந்த மாதிரி இருந்தது. அவங்க ஒரிஜினல், ஏன்னா நடிகர் திலகம் பார்த்ததுக்கும் இது பார்த்ததுக்கும் ஒரு நிறைய வேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு எனக்கு. ஸோ அதனால் அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ படம் பார்த்தீங்கன்னா புரியும். அவுட் ஆஃப் 10 ஐ கேன் கிவ் 6-7. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், மாமியார் அமைவதெல்லாம் பல வருட தவம். ஏன்னா அந்த இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து ஜெயம் ரவியோட மாமியார் நினைக்கிறேன், பேர் சுஜாதா விஜயகுமார் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. உண்மையிலே சொல்கிறேன் மேடம், நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து மருமகனுக்காக எடுக்கிறீங்களோ இல்லையோ, நல்ல ஒரு தரமான படம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த படத்தை எடுத்திருக்கீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்த ஜென்மத்திலேயாச்சும் எனக்கும் இதே மாதிரி சுஜாதா விஜயகுமார் அவங்கள மாதிரி ஒரு மாமியார் கிடைக்கணும் அப்படின்னு நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். படம் நல்லா இருக்குப்பா, ஹிட்டுப்பா, ஹிட்டு கண்டிப்பாக ஹிட்டு. கீர்த்தி சுரேஷ் வந்து ஒரு போல்டான கேரக்டர். ஆமாம், அது அதுக்காக தான் டிஃப்ரெண்ட்டாக அவங்களோட கேரக்டர் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது. அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்க்குறவங்களுக்கு வந்து என்னடா படம் ஃபுல்லாக வராங்களேன்னு இல்லாமல் அந்த கேரக்டரை வந்து கரெக்டாக அவங்க ஹேண்டில் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஜெயம் ரவி சாருக்கு ரொம்பவே ஒரு நல்ல படம. ரொம்ப நாள் கழித்து அவர் ஒரு கம்பேக் கொடுக்குறாரு. ஆக்ஷன் ஹீரோவாக அவர் ரொம்ப கம்பேக் கொடுக்குறாரு. அவர் இன்னும் ஒரு லவ்வர் பாய் ஃபிலிம் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதெல்லாம் நாங்களாம் வெயிட் பண்ணிருக்கோம். எப்போ எங்கேயும் காதல் அந்த மாதிரி சம்திங் சம்திங் மாதிரி பண்ணால் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஷியோர் கம்பேக் ப்ரோ, செமையாக பண்ணியிருக்காரு. ரொம்ப அவர் இறைவன், பொன்னியின் செல்வன், அது இது இந்த படம் கன்ஃபார்ம் அவருக்கு ஒரு பெரிய ஹிட்டு கொடுக்கும். நல்லா 10.8.5. படம் நல்லா இருந்தது, என்டர்டெய்னிங்காக இருந்தது. ரொம்ப ஜெயம் ரவிக்கு ஒரு பெரிய கம்பேக்னே சொல்லலாம். இது மாதிரி அவர் இறைவன் படம் பார்த்துட்டுலாம் ரொம்ப ஃபீல் பண்ணேன். பட் இந்த படம் வந்து நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக அவரோட ஆக்டிங்க்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நல்லா அரை கண்டா நடிச்சிருக்காங்க, பயங்கரமாக எல்லாமே தரமாக பண்ணியிருக்காங்க.
காப் ட்ரெஸ் படம் பார்த்தா நம்மளால அதை தவிர்க்க முடியல. அவங்க என்ன அதை அதை தவிர்த்து மப்டிலே இருந்திருக்கலாம். அவங்க பேச முடியாது, டெஃபண்டம் தான், அதனால பேச முடியாத இடத்துல ஒரு நாலஞ்சு சேர்ந்து வருவாங்க. பட் அவங்களோட கொஸ்டின் ஓகே, அவங்களுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணியிருக்காங்க, எதுவும் பெருசாலாம் இல்லை. 10-8.5 கொடுக்கும். என்ன லாகா பார்த்தீங்க? எதுவுமே லாகா இல்லை, நான் எதிர்பார்த்தேன் செகண்ட் ஹாஃப்லாம் லாகா இருக்கும், ஃப்ளாஷ்பேக் ஒரு அரை மணி நேரம் கொண்டு போவாங்க, அப்படிலாம் இல்லாமல் 10 நிமிஷத்தில் முடிச்சிட்டாங்க. 1.5 10 out of 10 கொடுத்தா ஜெயம் ரவி ஃபேன்ன்றவங்க, இல்லை கீதா சுரேஷ் ஃபேன்ன்றவங்க. பொதுவாக இந்த கேள்வி வரும், எதுக்கு அந்த 2.5 கம்மி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேள்வி. 8.5 தான் கம்மி பண்ணேன். அது கீதா சுரேஷ் டாப் ட்ரெஸ் போட்டனால கம்மி பண்ணிட்டேன், வேறு ஒன்றும்.